அனைவருக்கும் வணக்கம். இதோட செய்திக்கல எந்த ஒரு பங்கையும் வாங்க விற்க நாங்கள் பரிந்துருக்கவில்லை. சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதாகவும் அதிலும் குறிப்பாக வரவேற்கும் டிவிடன் போனஸ் பைபேக் ஸ்டாக் ஸ்பிட் மற்றும் ரைட் இஷ்யூ செய்யும் பங்கள் பற்றிய செய்திகளை வாங்க காலிகள் செல்கிறோம். டைம் நிறைய இருக்குது, நியூஸ் நிறைய இருக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன். முதலாவது பங்கு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட். நம்ம பேருக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் டிசிஎஸ். இவங்களோட மெயின் பிசினஸ்னா ஐடி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிசினஸ் தான். ஸோ இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3657, புக் வேலி 266. புக் வேலியோட பல மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஆர்ஓஇ 43, ஆர்ஓசி 54, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பிஇ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா 24, இவங்க பிஇ பார்த்திங்கன்னா 30. ஸோ இது பிஇ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இவங்க டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 1.32% டிவிடெண்டில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5% கிட்ட டிவிடெண்டில் கொடுக்குறாங்க. கடனாக பார்த்திங்கன்னா 7460 கோடியும், ரிசர்வாக வந்து 9788 கோடியும் வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி 0.08. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக்னு கூட சொல்லிடலாம். இவங்க இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 1359. இன்ட்ரெஸ்டிங் வேலையை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் டபுளாக இருக்குது, 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 13%, ரிஐஸ் வந்து 8.5%, ப்ரொமோட்டர் கையில் 72% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ், ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டரில் ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 0.5% மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அடகு வச்சிருக்காங்க. மற்றபடி ஸ்டாக் சூப்பரான ஸ்டாக்கு, அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. 2011 2022 முழுவதும் முடிகள் பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான். 9189 கோடியாக ஸ்டார்ட் ஆன இவங்க ப்ராஃபிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38449 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நமக்கு. இவங்க என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட போர்டு மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஜனவரிக்கு இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் 3rd இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அறிவிச்சிருவாங்க, மோஸ்ட்லி முடிவெடுக்கப்படும்னு சொன்னாலே பெரும்பாலும் அறிவிச்சிருவாங்க. சில நேரங்களில் மட்டும்தான் மறுத்துருவாங்க. ஸோ 3rd இன்டர்ம் டிவிடெண்ட் அன்றைக்கி அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைனான்சியல் ரிசல்ட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. சப்போஸ் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் எப்பவுமே அறிவிச்சிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 17 ஜனவரி. ஸோ எக்ஸிட் வந்து 16 ஜனவரி. ஸோ 16 ஜனவரிக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம அந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகும். ப்ளஸ் அன்றைக்கி நம்ம ரிசல்ட்டையும் தெரிஞ்சிக்கலாம். பட் டிவிடெண்ட் எவ்வளோங்கிறது நம்ம 9 ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம், அந்த போர்டு மீட்டிங்கில் தான் தெரிய வரும். அதேமாதிரி இப்போ 2nd ஸ்டாக்கை பார்த்துடலாம். 2nd ஸ்டாக் வெல்ஸ் பண்ணி என்டர்பிரைசஸ் லிமிடெட். இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா இந்த மாதிரி சிவில் ஒர்க்கில் தான் இருக்காங்க. அதாவது ரோடு போடுறது, வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 186, புக் வேலி 131. ஸோ புக் வேலியோட கொஞ்சம் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆரோக்கிய 7.33, ஆரோசி 7.43. ஸோ ஆரோக்கிய ஆரோசி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பிஇ நல்லாயிருக்கு 17, இண்டஸ்ட்ரி பிஇ 37. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பாதி தான் பிஇ. ஸோ நல்ல ஒரு பிஇ தான் இருக்குது ஸ்டாக்கு. டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 1% கொடுக்குறாங்க. அதேமாதிரி கடனாக பார்த்திங்கன்னா 939 கோடியும், ரிசர்வ் பார்த்திங்கன்னா 1811 கோடியும் வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி 0.48. ஸோ ஒன்றை விட கம்மியாக தான் இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 0.5% தான் வருது. அதேமாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 2.25%, டிஐஎஸ் வந்து 2% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் 53.8% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங், பேரளவுக்கு கொஞ்சம் எஃப்ஐஏயும் டிஏவும் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் வேலைக்கு 149, அதை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் ஓரளவுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி நல்ல சூப்பரான ஸ்டாக்காக தான் தெரியுது. அதேமாதிரி இவங்களை முழுவண்டு முடிகளில் பார்த்தா கொஞ்சம் மைனஸ் இருக்குது. 2011 ஒரு 32 கோடியும், 2014 ஒரு 61 கோடியும் லாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த இயரில் பார்த்திங்கன்னா 2014 2017 வரைக்கும் 3 கோடி, 6 கோடி, 1 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் 2018 69 கோடியும், 2019 127 கோடியும், 2020 251 கோடியும், 2021 130 கோடியும் ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி, 126 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபைனான்ஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று தான் பெரிய மைனஸாக இருக்குது இந்த ஸ்டாக்கில். இவங்க என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட மீட்டிங் நீங்கள் அடைஞ்சி இந்த மீட்டிங்கில் வந்து பைபேக் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,17,50,000 ஸ்டாக்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 166. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 36 ரூபாய், 34 ரூபா அதிகமாக தான் பைபேக் பண்ணுறாங்க. இது வந்து டெண்டர் ஆஃபர் தான். இதுக்காக இவங்க ஒதுக்கி இருக்கிற தகவலை பார்த்திங்கன்னா 235 கோடி ஒதுக்கி 1,17,50,000 ஸ்டாக்கை பைபேக் பண்ண போகிறாங்க 200 ரூபாய்க்கு. நல்ல விஷயந்தான். பட் இதில் ஒரு சின்ன மைனஸ் மாதிரி என்னென்னா, இவங்க ப்ரொமோட்டர் குரூப்பும் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 53,50,000 ஸ்டாக் அவங்கள வந்து பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவங்கள்ட டோட்டலாக இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் கையில் 8,25,603 ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதில் 53,50,000 ஸ்டாக்கை வந்து பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாதி ஸ்டாக் தான் நம்ம பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1,17,000 தான் மொத்த ஸ்டாக் பைபேக் பண்ணுறாங்க. அதில் 50% ப்ரொமோட்டரே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற 50% தான் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. பட் டெண்டர் ஆஃபரே நம்மளும் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அதே மாதிரி இவங்க இன்னொரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன் டைம் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 7 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து ரெக்கார்டேட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. ரெக்கார்டேட் வந்து 11 ஜனவரி அன்றைக்கி உள்ள இந்த ஸ்டாக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன் டைம் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 7 ரூபா 50 பைசா கிடைக்கும். ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 166. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 7 ரூபா 50 பைசாங்கிறது நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். இவங்களுக்கு எக்ஸ்டேட்டும் 11 ஜனவரி தான், ஏன்னா இவங்க T+1 கேட்டகரி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு 7 ரூபா 50 பைசாக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். பட் பைபேக்கு இன்னும் ரெக்கார்டேட்டு எக்ஸ்டேட்டு அறிவிக்கல. ஸோ அதுக்கு இன்னும் டைம் ஆகும், மேபி இன்னும் கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்கன்னு நினைக்கலாம். பட் இது ஒரு நல்ல ஒரு டிவிடெண்டு, நல்ல ஒரு நியூஸு பைபேக்கோட நியூஸும். மூணாவது பங்கு ஜென்சாப் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க பேரில் இருக்க மாதிரி டெக்னாலஜிஸ் ஐடி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி கம்பெனி தான், சாஃப்ட்வேர் கம்பெனி சேர்ந்ததுக்கான தான். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 213, புக் வழி 122, புக் வழியோட 2 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ஆர்ஓஇ 16, ஆர்ஓசி 21, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா 13, இண்டஸ்ட்ரி பிஇ 33. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பாதி தான், பாதியோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிஇ வச்சிருக்க ஸ்டாக்கு தான், ஃபேர் வேல்யூவாக தான் இருக்குது ஸ்டாக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் ஈல்டாக பார்த்திங்கன்னா 2.35% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2.5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க, நல்ல விஷயமா இருக்குது. கடனாக 333 கோடியும் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2,714 கோடியும் வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.11. ஸோ ஆல்மோஸ்ட் இது கூட டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லிக்கலாம், ரொம்ப கம்மியான டெப்ட் தான். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 202, அதை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் 1 லட்சம் நியர் பை தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 9.18%, டிஎஸ் பார்த்திங்கன்னா 12.5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் 49.2% வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, எஃப்ஐஎஸ் நல்ல ஹோல்டிங்கு, டிஎஸ் நல்ல ஹோல்டிங்கு, ப்ரொமோட்டரும் போர்டரில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹோல்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்காகவும் இருக்குது. ஆர்ஓஇ ஆர்ஓசி சூப்பராக இருக்குது, பிஇஎஸ் சூப்பராக இருக்குது, ஃபண்டமெண்டலி சூப்பரான ஸ்டாக்காக தான் இருக்குது. இவங்க 3 வண்டிகள் 2011-2022 வரைக்கும் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 422 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த 12 வருஷத்தில் இதுதான் அதிகப்படியான ப்ராஃபிட். இவங்களோட நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்டு மீட்டிங் 23 ஜனவரி 2023 இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்து முறியெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதேமாதிரி ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க டிவிடெண்ட் அறிவித்தா அதுக்கு ரெக்கார்டேட் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ரெக்கார்டேட் பார்த்திங்கன்னா 3 February 2023. ஸோ அதுதான் ரெக்கார்டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். பட் டிவிடெண்ட் எவ்வளோங்கிறது 23 ஜனவரிக்கு தான் தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். மேலும் சில பங்கல் பற்றிய முக்கிய செய்திகளை பார்த்துடலாம். விஎல்எஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட், இவங்க வந்து போர்டு மீட்டிங் இருக்குது 5 ஜனவரிக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு நல்ல ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பைபேக்கை பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ 5 ஜனவரிக்கு அதை பற்றி நியூஸ் வெளியே வரலாம். ஹெஜ்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட், இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து லோ அண்ட் பிட்டராக அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க தான் இவங்கள வந்து லோ பிட்டர்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோடய வேலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 398 கோடியே 63 லட்சம் உள்ள ஆர்டரு. இந்த ஆர்டரில் இவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 24 மாதத்தில் இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்குங்கிறது கமிட்மெண்ட்டு. அதேமாதிரி ஹெச்பி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட், நேற்று ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சி, நேற்று நான் அதை ஆர்டரில் அப்டேட் பண்ணல. கிட்டத்தட்ட நேற்று கிடச்ச ஆர்டர் பார்த்திங்கன்னா 743 கோடியே 74 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருந்துச்சி. யார்ட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நாய்ட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு இது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 730 நாட்களுக்குள்ளே முடிக்கணும்னு இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு நம்ம ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு. அதேமாதிரி ஜேடிஎஸ் லைஃப் சயின்ஸு, இவங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்சி எஃப்டிஏலேருந்து ஒரு பெரிய அப்ரூவல் கிடச்சிருக்கு, ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு இவங்க மருந்துக்கு. ஸோ இது நல்ல விஷயம். அந்த மருந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்சோமேனியா, அதாவது தூக்கம் இன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸு ஜேடிஎஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். கல்பத்துற பவர் லிமிடெட் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், இவங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா 1247 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் வந்து ஒன்று இந்தியாலையும் ஓவர்சீஸ் மார்க்கெட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்தியாலையும் கிடச்சிருக்கு, ஃபாரின்லையும் கிடச்சிருக்கு. டோட்டலாக வந்து 1247 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஆர்டரு கல்பத்துற பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெடுக்கு. பட் யார்கிட்ட யாருங்கிற டீட்டெயில் அவங்க வெளி தெளிவுபடுத்தலை. ஸ்கிப்பர் லிமிடெட், இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல்லேருந்து, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட்லேருந்து நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 4G நெட்ஒர்க் இந்த மாதிரி டவர்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2570 கோடிக்கு இந்த ஆர்டரு. ஸோ ரொம்ப பெரிய ஆர்டர் இது, நல்ல ஒரு ஆர்டரு ஸ்கிப்பர் லிமிடெட் கிடச்சிருக்கு. இந்த மெயின்லி இந்த டவர் இந்த இதெல்லாம் எங்கே அனுபவிக்க போகிறாங்கன்னா, ஒன்று ராஜஸ்தான், இன்னொன்று வந்து ஒடிஷா. இந்த ரெண்டு ஸ்டேட்டில் தான் மொத்தமாக இந்த வேலை நடக்க போகுது. ஸோ இதுக்காக அந்த 2570 கோடியை பிஎஸ்என்எல் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கு நம்ம ஸ்கிப்பர் லிமிடெடோட. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது ஸ்கிப்பர் லிமிடெடுக்கு. ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் லிமிடெட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது, சிக்னிஃபிகண்ட் ஆர்டரு, ஒர்த்து 161 கோடியே 59 லட்சம். 161 கோடியே 59 லட்சம் இந்த ஆர்டர். யார்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரைவேட் டிஸ்கம் பிளேயர், அவங்க பேரை மென்ஷன் பண்ணல, ஒரு லீடிங் டிஸ்கம் பிளேயர்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டரு.
இந்த ஆர்டரையும் சேர்த்து, அதாவது ஸ்மார்ட் மீட்டருக்காண்டி இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க ஸ்மார்ட் மீட்டரை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் மீட்டரு டோட்டலாக இந்த ஆர்டரையும் சேர்த்து இந்த வருஷத்தில் இவங்க ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டருக்கு மட்டும் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயமா இருக்குது. ஹெச்பி எலக்ட்ரிக் அண்ட் பவர் லிமிட்டெடுக்கு. ஹீரோ மோட்டர் கார்ப் அவங்களோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கை நம்ம இந்தியா பெங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம மல்லையா ரோட்டில், விட்டல் மல்லையா ரோட்டில். அதாவது ஃபஸ்ட்டு வீடா V1 அந்த பேர் வச்சு அந்த எலக்ட்ரிக் பைக்கு இதான் இவங்க பண்ணுற பை ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்கு நம்ம பெங்களூரில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அதிகமாக மூவ்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதுமாதிரி டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் இன்டிமேஷன் ஆஃப் க்ளோசிங் டேட்டா ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் ஃபோர்டு இந்தியா சனாத் பிளான்ட் பை டாடா மோட்டர்ஸ். அதாவது இவங்க வந்து ஃபோர்டு இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், நம்ம ஃபோர்டு கம்பெனி தெரிஞ்சிருக்கோம். அதோட பிளான்ட் வந்து சனாத் குஜராத்தில் இருக்குது. அந்த குஜராத்தில் இருக்க பிளான்ட்டை வந்து இவங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதாவது டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க ஒதுக்கியிருக்க கொடுத்துருக்க பணம் பார்த்திங்கன்னா 725 கோடியே 70 லட்சம் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த டிரான்சாக்ஷனுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை ஃபுல்லாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே இருக்க மெஷினரி, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு எல்லாருமே சேர்த்து மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இதை டேக் ஓவர் பண்ணி மேற்கொண்டு இவங்க ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் டாடா ப்ரோமோ மோட்டர்ஸ்க்கு. ஏன்னா ரெடிமேடாக ஒரு கம்பெனியை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுவும் பிஸ்னஸில் இந்த மாதிரி மோட்டர்ஸ் கம்பெனி, ஃபோர்டு கம்பெனியை. ஸோ இது நல்ல விஷயமா இருக்குது. இது எல்லா கம்பெனியிலும் ஒன்லி ஃபோர்டு வந்து அதோட டிவிஷன் வந்து அங்கே இருக்குது சனாத் குஜராத்தில். அந்த கம்பெனி அந்த பிளான்ட்டை மட்டும்தான் இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல விஷயந்தான் டாடா மோட்டருக்கு. சிஎன் லிமிடெட் இது வந்து இனிமேலாம் ரிசல்ட்டு பற்றி அறிவிப்பு தான். சிஎன் லிமிடெட் இவங்களோட ஃபைனான்சியல் ரிசல்ட்டு, அதாவது டிசம்பர் ரிசல்ட்டு, குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து 12 ஜனவரிக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. இதுதான் நியூஸு. அதுமாதிரி அமர்ராஜா பேட்டி பேட்டரிஸ் லிமிடெட் இவங்க வந்து 25 ஜனவரி 2023 ஃபைனான்சியல் ரிசல்ட், அதாவது டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. ராணியா இன்ஜின் வேர்ல்ஸ் லிமிடெட் இவங்க வந்து 7 பிப்ரவரி 2023 ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அதேமாதிரி HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இவங்க 20 ஜனவரிக்கு இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. ராணே பிரேக்ஸ் லைனிங் லிமிடெட் இவங்க வந்து 9 பிப்ரவரி 2023 இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க டிசம்பர்து. ராணே மட்ராஸ் லிமிடெட் இவங்க வந்து 8 பிப்ரவரி 2023 ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. இசாப் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து 10 பிப்ரவரி 2023 இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அதுமாதிரி அத்துல் லிமிடெட் இவங்க 20 ஜனவரி 2023 இவங்க ஃபைனான்சியல் ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. கடைசியாக கன்சாய் நெரலாக் பெயிண்ட்ஸ் லிமிடெட் நெரலாக் பெயிண்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பிப்ரவரிக்கு இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட்டை பற்றி வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. மேலும் இது போன்ற செய்தியை நம்ம உடனுக்குடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ டெய்லி கிடைக்கும், நீங்கள் டெய்லி அப்டேட்டாக இருக்கலாம். இந்த காலையில் பார்த்ததுக்கு நன்றி. இது ஒரு செய்தி மட்டும்தான், நாங்கள் எந்த ஒரு சேனலையும் பரிந்துரை பண்ணலை, எந்த ஒரு ஸ்டாக்கையுமே. ஸோ இதை ஒரு நியூஸை மட்டும் பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.